ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெள்ளை கொண்ட கடலை குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் 250 கிராம் வெள்ளை கொண்ட கடலையை ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் 12 ஹவர்ஸ் ஆச்சு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 கப் தேங்காய், 2 பீஸ் பட்டை, 1 மிளகாய் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடானதும் 2 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிடுங்க. ஓவர் ஃப்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பேனில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. அரைச்ச இஞ்சி பூண்டு உள்ளது சேர்த்துருங்க. ஒரு பச்சை மிளகாயை 2 சீவி சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி வச்ச 1 மீடியம் சைஸ் தக்காளியை பேனில் சேர்த்துருங்க. தக்காளி நல்லா கொலைய வெந்து வரட்டும். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ஒரு ஸ்பூன் சென்னா மசாலா, நீங்கள் என்ன பிராண்ட் வேணால் எடுத்துக்கோங்க. நான் ஆச்சி பிராண்டில் உள்ள சென்னா மசாலா தான் எடுத்துருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை கொதிக்க விட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக கொண்ட கடலையை நான் மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். கிரேவி திக்னஸாக இருக்கணுன்றது தான் இதை சேர்க்குறோம். மூணு விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கையும் சேர்த்துடுறேன். இப்போ 4 விசில் போட்டு எடுத்து வச்சிருக்கிற கொண்டக்கடலையை பேனில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. விருப்பத்துக்கு ஏற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 லிட்டர் போட்டு மூடி 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளை கொண்ட கடலை குருமா ரெடி ஆயிருக்கு. அதில் இப்போ கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ மணக்க மணக்க நம்ம ஹோட்டல் ஸ்டைல் கொண்ட கடலை குருமா ரெடி ஆயிருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.